ஹே ஹாய் வணக்கம் மெஸ்தமிழாக்கங்களுக்கு வரைக்கிறோம் ஜிஸ் தான் கரண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஹைஜாக் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். டாப் ஃபைவ் ஹைஜாக் மூவிஸ் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இப்போ தான் என்னோட வீடியோக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஜாயின் வந்து சேரும். இந்த மூவிஸ் எல்லாம் டெலகிராம் மடியில் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் இருக்குது, ஜாயின் பண்ணி வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்லேயே அஞ்சாவது வர படம் பார்த்தீங்கன்னா 22 மினிட்ஸ் 2014 வந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்க. இந்த படம் வந்து அதாவது ரஷ்யன் படம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ வந்துட்டு அதாவது ஒரு போட்டில் அதாவது ஒரு போட்டு இருக்கும், அந்த போட்டில் போயிட்டு இருப்பாங்க. அந்த போட்டை வந்து மடக்கிறதுக்காக எக்கச்சக்க வில்லனுங்க வந்திருப்பானுங்க. அந்த இடத்துல ஹைஜாக் பண்ணுறதுக்காக வந்திருப்பானுங்க. அந்த ஹைஜாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ என்னென்ன அங்கேருந்து எப்படி தப்பிச்சார், அந்த போட்டை எப்படி காப்பாற்றினார் தான் படம் இருக்கும். மொத்த படமும் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். செம்ம ஹைஜாக்கான மூவி, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவது வர படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிலிப்ஸ். 2013 வந்த படம் த்ரில்லர் ஆக்ஷன் மூவிங்க. ஐஎம்டிபியில் 7.8 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்ம வீரர் யார் யாரும் இல்லை, நம்ம டாம் ஹாங்க்ஸ் தான் இருப்பார். அவர் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு போட்டில் போயிட்டு இருப்பாங்க. அவங்க அதாவது தேவையான சாப்பாடுங்கள்லாம் ஒரு லோடு மாதிரி ஏற்றி போயிட்டு இருக்கிறாங்க போட்டில். அந்த டைமில் வந்துட்டு சோமாலியான்ட்டு ஒரு அட்டாக் பண்ணுற ஒரு குரூப் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க, ஹைஜாக் பண்ணிடுவாங்க. ஹைஜாக் பண்ணதுக்கு பிறகு அங்கே இருக்கிற நம்ம டாம் ஹாங்க்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, மற்ற எல்லாருமே அவர் வந்து அதாவது அவரோட எல்லாம் காப்பாற்றி அனுப்பி விட்டுருவார். அவரை காப்பாற்றுறதுக்காக டாம் ஹாங்க்ஸை காப்பாற்றுறதுக்காக ஒரு குழு அவர் வந்து தேடி வரும் அமெரிக்காலேருந்து. ஸோ அவர் எப்படி காப்பாற்றினார், அப்புறம் அவங்களேருந்து ஹைஜாக் பண்ணவங்கலேருந்து எப்படி அவர் வெளியே வந்தார், கடை இருக்கும் மொத்தப்பட செம த்ரில்லிங்காக இருக்கும், செம ஆக்ஷன் மூவி, செம அப்பப்போ கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் மூணாவது வர படம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் 57. 1992 1992 வந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்க. ஐஎன்பியில் 5.9 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படம் பழைய படம் என்றைக்குமே நினைக்கவே நினைக்காதுங்க. அந்த அளவுக்கு ஹைஜாக்கில் எந்த அளவுக்கு சீரியஸ் அதாவது எந்த அளவுக்கு த்ரில்லு இருக்குமோ அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும். இந்த படத்தை ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் வந்து 55 பேர் பேசஞ்சர் தான், 57 பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. அதனால தான் பேசஞ்சர் 57 பேர் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வில்லனுங்க வந்து ஹைஜாக் பண்ணுவாங்க. அந்த நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களை எப்படி காப்பாத்தாங்க அந்த பேசஞ்சர் தான் மொத்த கதமே இருக்கும். த்ரில்லிங் ஆக்ஷன் த்ரில்லிங் ஆக்ஷன் தான் இருக்கும். எல்லா தமிழ் டபுள் இருக்கு, எல்லா படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டு ரெண்டாவது வர படம் பார்த்தீங்கன்னா கான் ஏர். 1997 வந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்க. ஐஎன்டிபி 6.9 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்தில் நடிச்சுக்கிற யாரையும் நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் நடிச்சிருப்பார். இவர் வந்து அதாவது ஜெயிலேருந்து ஒரு 4 பேரை வந்துட்டு ஃப்ளைட்டில் இந்த ஃப்ளைட்லேருந்து வேறு ஊருக்கு கொண்டு போனோம் ஃப்ளைட்டில் அந்த ஏரோப்ளைனில். அந்த ஏரோப்ளைனில் வந்து கொண்டு போகும்போது இவங்க வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்க. அந்த வில்லனுங்கெல்லாம் வந்து அதாவது அந்த ஜெயிலேருந்து வந்தவங்க எல்லோரும் வந்து ஹைஜாக் பண்ணிவிட்டு அங்கே தப்பிக்க பார்ப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஜெயிலில் தான் இருப்பார். அவரே கட்டிப்பட்டு அவங்களாம் இவர் வந்து எப்படி வந்து சமாளித்து அவங்களாம் கொண்டு போகிறாங்க. இந்த படம் இருக்கும் மொத்த படமாக த்ரில்லிங்காக ஆக்ஷன் இருக்கும். ஃபுல்லாக அந்த இதிலே தான் காட்டியிருப்பாங்க. ஏரோப்ளைனில் முக்கால் போக செம இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர படம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் 1. 1997 வந்த படம் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்க. ஐஎன்பியில் 6.5 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படம் செம்ம சூப்பரான ஹிட்டான படம் தான். இந்த படம் வந்து அதாவது நம்ம பிரசிடென்ட் யூஎஸ் பிரசிடென்ட் வந்துட்டு வேறு யாரில் நம்ம ஹாரிசன் ஃபோர்டு தான் இருப்பார். அவர் தான் வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டை வந்து இங்கேருந்து வேறு ஊர் அதாவது யூஎஸ்க்கு வந்துட்டுருக்காரு ஃப்ளைட்லேருந்து. அதான் ஏர்ஃபோர்ஸ் 1 சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்க வில்லனுங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ அதாவது நம்ம யூஎஸ் வந்துட்டு அவர் எப்படி காப்பாற்றி பண்ணுங்க.